Hi Rudra Kutis, today we are going to learn about general awareness at page number 7474. Write as director. Write your name. Write your father's name. Write your mother's name. Write the name of your favorite animal. Next, write the name of your favorite fruit. Next, write the name of your favorite vegetable. என்ன கேட்டிருக்காங்க? முதல்ல உங்களோட பேர் எழுதணும், அடுத்து உங்களோட அப்பா பேர், உங்களோட அம்மா பேர், உங்களுக்கு பிடிச்ச விலங்கோட பேர், உங்களுக்கு பிடிச்ச பழத்தோட பேர், உங்களுக்கு பிடிச்ச காய்கறியோட பேர், எல்லாத்தையும் கரெக்டாக எழுதுறீங்களா? லுக் அட் த பிக்சர்ஸ் அண்ட் ஃபில் இன் த பிளாங்க்ஸ். டேக் த ஹெல்ப் ஃப்ரம் த ஹெல்ப் பாக்ஸ். இங்கே சில உறுப்புகளோட படங்கள் கொடுத்துருக்காங்களா? இதெல்லாம் என்னென்ன உறுப்புகள்னு பார்க்கலாமா? முதல்ல என்ன இருக்குது? காது கொடுத்துருக்காங்க. நம்ம காதுகள் மூலமாக என்ன பண்ணுவோம்? ஓசைகளை கேட்போமா? கேட்குறத ஹியர் அப்படின்னு சொல்லுவோமா? ஐ ஹியர் வித் மை இயர்ஸ். நம்ம காதுகள் மூலமாக கேட்குறதுனால ஐ ஹியர் வித் மை இயர்ஸ். முதல் கோட்டில் ஹியர்னும் இறுதியாக இருக்க கோட்டில் இயர்ஸ் அப்படின்னு எழுதணும். அடுத்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? மூக்கு. மூக்கு மூலமா நம்ம என்ன பண்ணுவோம்? சுவாசிப்போம், இன்னொன்று நுகர்வோம். ஸோ ஐ ஸ்மெல் வித் மை நோஸ். ஸ்மெல் அப்படின்னா நுகர்தல்னு அர்த்தம். ஐ ஸ்மெல் வித் மை நோஸ். அடுத்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? நாக்கு. நாக்கு மூலமா நம்ம என்ன பண்ணுறோம்? சுவைக்கிறோமா? சுவைக்கிறத டேஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ யூ வில் ரைட் ஐ டேஸ்ட் வித் மை டங்க். இங்கே டேஸ்ட்னு எழுதணும், இங்கே டங்க்னு எழுதணும். அடுத்து இங்கே என்ன படம் இருக்குது? கண்கள். கண்கள் மூலமா நம்ம என்ன பண்ணுறோம்? பார்க்குறோமா? பார்க்குறத சி அப்படின்னு சொல்லுவோமா? ஸோ ஐ சி வித் மை ஐஸ். அடுத்து இங்கே தோலோட படம் கொடுத்துருக்காங்க. தோலுக்கு ஸ்கின் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம தோல் மூலமாக என்ன பண்ணுறோம்? உணர்றோமா? ஸோ ஐ ஃபீல் வித் மை ஸ்கின். ஃபீல் அப்படின்னா உணர்றது. ஒன்ஸ் அகைன், ஐ ஹியர் வித் மை இயர்ஸ், ஐ ஸ்மெல் வித் மை நோஸ், ஐ டேஸ்ட் வித் மை டங்க், ஐ சீ வித் மை ஐஸ், ஐ ஃபீல் வித் மை ஸ்கின். இந்த சொற்கள்லாம் உதவி பெட்டியில் இருக்குது. சரியாக எடுத்து கூட்டிட்டு இடத்துல எழுதி நிரப்புறீங்களா? நெக்ஸ்ட், கலர் ஒன்லி த ஹெல்தி ஃபுட். இங்கே சில உணவுப் பொருட்கள் கொடுத்துருக்காங்க. இதில் எதெல்லாம் உடலுக்கு ஆரோக்கியமான உணவுப் பொருட்களோ அதுக்கு மட்டும் வண்ணம் தீட்டணும். லுக் அட் த பிக்சர்ஸ் அண்ட் ரைட் குட் ஆர் பேட் அண்டர் தெம். இங்கே சில படங்கள் கொடுத்துருக்காங்களா? இதில் எதெல்லாம் நல்ல பழக்கங்களோ அந்த படத்துக்கு கீழே குட் அப்படின்னு எழுதணும். எதெல்லாம் தீய பழக்கங்களோ அந்த படத்துக்கு கீழே பேட் அப்படின்னு எழுதணும். எல்லா படத்துலையுமே ஹேபிட்ங்கிற சொல் கொடுத்துருக்காங்க. ஹேபிட்னா என்ன? பழக்கம் அப்படின்னு அர்த்தம். முதல்ல இங்கே என்ன பண்ணுறாங்க? இந்த பாப்பாவுக்கு அவங்க அம்மா நகம் வெட்டி விடுறாங்க. நம்மளாம் என்ன பண்ணணும்? நகம் வெட்டும்போது பெரியவங்களோட உதவியோட வெட்டணும். ஸோ திஸ் இஸ் குட் ஹேபிட். ஸோ யூ ரைட் குட், குட் ஹேபிட். அடுத்து இந்த பையன் என்ன பண்ணுறான்? பல் துளக்கிட்டு இருக்கானா? அப்போ தண்ணி தேவையில்லை. குழாயை மூடி வைக்காம திறந்து விட்டு தண்ணியை வீணாக்குறான். திஸ் இஸ் பேட் ஹேபிட். ஸோ யூ ரைட் பேட். அடுத்து இந்த பையன் என்ன பண்ணுறான்? கைகளுக்கு சோப்பு போட்டு சுத்தமாக கழுவுறான். இது ஒரு நல்ல பழக்கம். திஸ் இஸ் குட் ஹேபிட். ஸோ யூ ரைட் குட். அடுத்து நம்ம தும்மும் போதும் இருமும் போதும் என்ன பண்ணுவோம்? துணியை வச்சு வாயை மூடிட்டு நம்ம தும்முவோம், இருமணுமா? ஆனால் அந்த பையன் என்ன பண்ணுறான்? கையில் எந்த துணியுமே வச்சு வாயை மூடாமல் தும்முறான். இது ஒரு கெட்ட பழக்கம். திஸ் இஸ் பேட் ஹேபிட். ஸோ யூ ரைட் பேட். அடுத்து இந்த படத்தை பாருங்கள். இங்கே ரெண்டு குழந்தைங்க தண்ணியை வீணாக்குறாங்க. தண்ணியை விளையாடுறதுக்காக பயன்படுத்தி வீணாக்குறாங்க. திஸ் இஸ் பேட் ஹேபிட். ஸோ யூ ரைட் பேட். அடுத்து இந்த பையன் என்ன பண்ணுறான்? சாப்பிடும்போது மடியில் ஒரு துணியை போட்டிருக்கான். அடுத்து இந்த சாப்பாடை சிந்தாமல் கீழே கொட்டாமல் அழகாக எடுத்து சாப்பிட்றான். இது ஒரு நல்ல பழக்கம். திஸ் இஸ் குட் ஹேபிட். ஸோ யூ ரைட் குட். தேங்க்யூ கிட்ஸ், பாய்.